மராத்திய மாநில மும்பை தாராவி சிவசேனா கட்சி தலைவர் தெய்வத்திரு பி எஸ் கே முத்துராமலிங்கம் அவர்களின் துணைவியார் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் வார்டு 187 தாராவி கவுன்சிலர் தாயகத்தில் இருப்பதினால் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி ரயில் நிலையம் எதிரிலே இருக்கும் பெருந்தலைவர் ஐயா காமராஜ் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர் பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் ஆண்கள் அனைவருக்கும் இலவசமாக காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு குடைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அள்ளிக்குளம் சேகர் பிள்ளை, ஆட்டோ ஓட்டுநர் கண்ணன், மும்பை வெங்கடேஷ் யாதவ், மும்பை ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மும்பையிலிருந்து வர மும்பை தமிழகத்தில் நான் ஒரு சிவசேனா கட்சி, என் கணவர் 25 வருஷம் ஆண்டுகளாக பண்ணியிருக்கேன். நாங்கள் தாராவில் காமராஜர் ஸ்கூல் பள்ளியில் வருஷம் காமராஜர் ஐயாவுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செய்வோம். அதே நான் அந்த வருஷம் தாயகத்தில் இருக்கிறதுனால இங்கே அதை செஞ்சுருக்கேன் காமராஜர் ஐயாவுக்கு. என் கணவரும் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே செஞ்சாங்க, அதே பள்ளியில் நாங்கள் இந்த வருஷம் இங்கே வந்து செஞ்சுருக்கேன். எனது கட்சி சார்பாக நான் இதே மும்பையில் இருந்தால் என் கட்சி எம்பி எல்லாருமே நாங்கள் அங்கே காமராஜர் சிலைக்கு போடுவோம். அதனால இந்த வருஷம் நான் இங்கே இருந்ததுனால இங்கே வந்து போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் தாயகத்தில் வந்து போட்டிருக்கேன். மாரியம்மாள் முத்துராமலிங்க. தாராவி சிவசேனா கட்சி தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரியாக அருமையாளர் முத்துராமலிங்கம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு வருடங்களும் நாங்கள் காமராஜர் உயர்நிலைப் பள்ளியில் மும்பையில் காமராஜருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவோம். இந்த முறை எங்களுடைய மதினியார் இந்த தாயகத்தில் வந்திருப்பதனால் இன்று தாயகத்தில் வைத்து திருநெல்வேலி ரயில் நிலைய சந்திப்பில் இருக்கும் ஐயா காமராஜர் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் இலவசமாக கொடை வழங்கியிருக்கிறோம் என்பதை மிக பெருமையுடன் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். சேகர் பிள்ளை, அள்ளிக்குளம்.